ஓட்டு போட்டு வாங்கணுமானா எந்த அகப்பா பகவானே அவன் சுடலக்குதான் ஓட்டாரு ஜிவங்கி படப்பாட்டையோட முருங்கக்காயும் நம்ம படைக்கணும் தண்ணி கோழி கறி சமைச்சி தண்ணி கோழி சமைச்சி அதை காலனுக்கு விளம்பணும் மாமனார் பயிரெடுத்து
மல்லிகையில கேட்டான் அத்தா முகம் பார்க்கணுமே ஆனந்தமா வர ஓதி இதனால இதுவரைக்கும் உங்களோட அங்கத்தில புலி தோல் உடையிருக்கும் ஆதி சேசனும் தான் உங்க கழுத்துல நிற்கும் ஐயா உங்க புலி தோல எங்க ஐயா அங்கத்திலே போத்திருக்கும் புலித்தோல் உடைய எங்க 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 சுவாமி ஆதானம் போடுவீர ஆன தொலிய எங்க 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 பகவான அங்கங்களை எல்லாம் மாத்தி மாத்தி கொண்டு காவி வேட்டி கெட்டிருக்கேட விவரம் என்ன சுவாமி உங்க கையில ஒரு மஞ்ச காப்பு கெட்டிருக்கேட உங்க மோமெல்லாம் மஞ்சனையா வடிவது என்ன 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 சுவாமி உங்க கழுத்துல செவ்வரளி மாலையா கிடக்குது என்ன வேதம் போட்டு நிப்பது என்ன என்று ரெண்டோ பெருமாள் கோபால கண்ணன் அத்தானை பார்த்து கேட்ட போதே அப்பா ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார் சொல்லுதா இதுவரைக்கும் என்ன அத்தாமணி அடக்கு பண்ணிருப்பியரு கேலி பண்ணிருப்பியரு நக்கல் பண்ணி முறை செப்பிருப்பியரு அம்மா இன்னைக்கு ஒரு பொழுது அம்மா என் மகனான மாயாண்டி ஜீவரப்பெரியா ஜீவரப்பெரியானுக்கு நான் கொடை போட்டு கொடுக்க போறேன் போறையா கெஞ்சுடல ஜீவரப்பெரியானுக்கு நிலையம் போட்டு கொடுக்க போறேன் ஆ சொந்த கொடை கொடுக்க போறே சொந்த கொடை கொடுக்கும் போது அது உங்களோட நேமிதம் தான் ஆ என் மவன் சுடலகு அது வில்லது கட்டணுமே வில்லது போட்டணுமே என் மகனுக்கும் பாடணுமே என்ன விழுப்பாட என்னுடைய குலம் விச்சு குலம் உம்ம குலமும் சிவன் குலம் இந்த விச்சு மதத்துக்கும் சிவன் மதத்துக்கும் அப்படின்னார் என் பெருமாள் மைசூனா மாப்பிள்ள மாப்பிள்ள என் பிள்ளையான மாயாண்டி சொல்லல சொல்லலைக்கு என் மேல பயிரெடுத்து உடம்புந்தி நிக்கான் அதனால அட்டகாசம் பண்ணணும்னு அவன் முடிவு எடுத்திருக்கான் எடுத்து நிக்கான் அதனால எம்மவன் சுடலைக்கு ஆமா உங்களுடைய கையாலையும் ஆமா உங்களுடைய வாக்குனால வாக்குனாலையும் வெள்ளு ராமத்தை போட்டி போட்டி கொண்டு கைராஜ வாஜலில ஆமா வணக்க முகமா ஒரு மேடை போட்டு போட்டு கட்டி மவனுக்கு வில்லடிச்சு பாடுங்க பாடுங்க பாடுங்களே ஐயா நீர்
வில்லடிச்சு பாடினாத்தான். ஆமா, இந்த உலக ஜீமைக்கு ஐயா ஜீவலப்பரியம் போனாலும் 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 அலங்கார கூட ஆன கூட கொட்ட நடந்தாலும் ஆமா, அதோ என்ன வெஞ்சூடலகு நடக்கூடிய வில்லடி கொடதான் தேசத்துக்கு போனாலும் பூலோகத்துக்கு போனாலும் தேசத்து மக்களை காப்பாத்தி அம்மா கேட்ட வரத்தை கொடுத்து கொடுத்தோ ஐயா சுடலை மலந்தோங்கி வளர வைக்கணும் 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 ஐயா. அதனால எம்மவன் சுடலைக்கு நீர் தான் வில்லு பாடணும் 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 ஐயோ. மத்த பேரெல்லாம் ஆவாது, வில்லு எடுக்காது எடுக்காது. அதனால் மாயவா வந்தவரி சும்மா போப்பிடாது, போவாதரும் போவாதரும். எம்மவன் சுடலைக்கு ஒரு புகழ் வில் பாடி பாடிக்கொண்டு இந்த புகழ் பூலோகத்துக்கு போனாலும் போனாலும் ஐயா சுடலை இருக்க தலங்கள் எல்லாம் பேருண்டு புகழ் உண்டு. ஐயா இருக்க தலங்கள் எல்லாம் வில்லோடு முரத்தோடு அம்மா ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் கொடை கொடுத்தா கொடுத்தால் கொடை கொடுக்கு மக்களை கோபுரமாக உயர வைப்பான் வைப்பார் என்ன அத்தான் பகவான் சுடல வேதத்துல நின்னார். நின்னார் அந்த சொருவத்தை பார்த்த மாயவன் மாயவர் உடனே பாப்பமே அந்த மருமவன் எங்க இருக்காருன்னு பாப்பமே 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 அந்த சுடல அங்கல எங்க இருக்குன்னு பாப்பமே தெரியணும்ல என்ற ஹரிராமன் கோபாலன் ரகுராமன் பாண்டரங்கன் ஆம் பண்டரிநாதன் ஆபத்தை காக்க வேண்டும் என்று மருமவன் சுடலைக்கு ஒரு வில்லு மேட போட்டு போட்டேன். ஒரு ஆறு வேலை வில்லு சேர்க்கணும் அல்லவா அம்மண்ணே, ஆறு வேலை வச்சுதான் ஒரு வில்லடி வில்லடிக்க முடியும் வில்லடிக்க முடியும். ஒரு அண்ணாவி இருந்தா பாட முடியுமா? முடியாதுல முடியாதுல்ல. அண்ணாவிக்கு அஞ்சு பேர் வேணும். ஆமா, அஞ்சு பேருக்கு அண்ணாவி வேணும். வேணும்ல வேணும்ல அண்ணே. அவங்க நினைச்சா கூட்டுவாங்க குறைப்பான். ஆமா கூட்டுவாங்க செய்வாங்க குறைக்கும் செய்வாங்க. ஆமா, இந்த உலகத்துல புகழ் வாங்கவும் வைப்பான் வைப்பான் வைப்பான். எங்க செட்டுக்காரங்க ஆமா ஆறு அஞ்சு பேர்களும் ஆமா கேவலப்படுத்தினாலும் கேவலப்படுத்திடுவான். படுத்தாலும் படுத்தினதுதான். ஆமா வாரம் பண்ணிட்டு வராம வீட்டுல இருந்துக்கிடுவான். அப்புறம் கோயிலுக்காரன் அண்ணா எப்படிச்சா அடிச்சு போடுவான். ஆமா அண்ணா என்ன இப்படி இருக்காருன்னு கேப்பாங்க. ஆமா ஏ வில்லுக்கார ஏமாத்திட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒளிஞ்சிருக்கா அவளுக்கு இல்லன்னா வேற கோயிலுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டாரு போயிட்டாங்களுக்கு. ஆமா போனாலும் போயிருப்பாரு. அதனால என் மருமவன் சுடலையினுடைய ஆட்டத்தை பார்க்க பார்க்கறதுக்கு பெருமாள் கைலாசபதியில ஆமா எப்பேற்பட்ட வில்லு செட்டி ஜாக்கார் தெரியுமா? அப்படி என்ன நல்ல அருவாக்கி நமக்கரங்களை ஒன்பது மணியாக்கி நந்தீஸ்வரனை குடமாக்கி குடமடிக்கிறதுக்கு மூத்த மருமவன் ஆதி மூலம் இருக்க 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 மாமனுக்கு வளம் பாட வேலவர் இருக்க முருகன் இருக்க உடுக்கடிக்கிறதுக்கு நாரத மகாமுனிவர் இருக்க 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 ஆமா தாளம் போட தானவர் இருக்க 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 கட்டடிக்க கலை கோட்டார் அமர 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 கைலாசபதியில என் பெருமாள் அண்ணாவிக்கு இருந்த ஐயா சுடலைய ஆமா அருளாக்க வேணுமென்று ரெண்டோ பெருமாள் வெள்ளு கட்டி எப்படி மகன மருமகனை கூப்பிடுதார் தெரியுமா? அப்படி என்ன ஐயா வேளையான வேளையா வேளையா ஏ மருமகன சுடலையா சுடலையா ஐயோ 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 ஐயோ.
குலம் ஆமாவே. எனக்கு வேலையெல்லாம் தேவையில்லை. இல்லை இல்லையா இப்போ என்னுடைய பிறவிராமத்தை அம்மா யாரு சொல்லி சொல்லுங்கள் என்று அந்த மாமாட்ட மாயாண்டி தொழலை சொல்லவா சொன்ன போதே அப்பா ஆயன் கோபாலக்கண்ணன் எப்படி கோபப்படுதா தெரியுமா? எப்படி என்ன? நீ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, ஏ மாயாண்டிய மதி கொழுந்து பிறந்த பிள்ளை. பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, முண்ட சுவாமி பிறந்த பிள்ளை, முண்ட சுவாமி. நீ ஆடுவாளாம் பாடலாம பாடலாம, நீ மருமகனே மாயாண்டிய மாயாண்டிய பாடலாமே. மருமகன் சுடலைக்கு மாய கண்ணனே பாடுதார். ஆமா மாமா பிறவிகள் எல்லாம் அழகா பாடினியல சொன்னியல ஐயா. நம் பிறந்தது கைலாசம் அல்லவா? ஆமா. வளர்ந்த இடத்தை நறுக்குன்னு நச்சு போச்சுன்னு நாலு சொல்லல சொல்லுங்க சொல்லுங்க. பிறந்தது கைலாசமா இருக்கலா? இருக்கலாம் இருக்கலாம் ஐயா. நான் வளர்ந்து காட்டினது உக்கரகண்டம் ஐயானோ? ஆமோ. என்ன பெற்றது பார்வதியா இருக்கலா? இருக்கலாம் இருக்கலாம். என்னை வளர்த்ததெல்லாம் மையான பேட்சி அம்மா. ஆமா. அந்த மையானத்திலே ஆடியது பாடியது கொல்ல போட்டத போட்டத எனக்கு அழகாக பாடணும் பாட வேணும். எங்க மாமா பாடுறதுல நான் ஆடி அசையணும் அசையணும் அசையணும். எந்த ஐயா சுடலே ஆண்டவ மேல பயிரெடுத்து கோமரமா நின்னு நின்று கொண்டு வாக்கு சொன்ன போது என் பெருமாள் ஐயா மருமகனுக்கு அம்மா அந்த மையான கட்டத்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுதா? மையான காலம் மதியில எப்படி அனுப்புதான் தெரியுமா? எப்படி அண்ணன் கட்டையில பணம் இருக்கையா சுடல